பெரிய புராணத்தில் பெருமிழலை குறும்பர் நாயனார் வரலாறு. மேலை நாட்டில் பெருமிழலை என்னும் ஊரில் குறும்பர்கள் என தலைவராக வாழ்ந்து வந்தார். பிறந்த மரபினை சேர்த்து பெருமிழலை குறும்பர் என அழைக்கப்பட்டார். சிவபெருமானின் திருவடிகளை தன்னுடைய நெஞ்ச தாமரையில் வைத்து போற்றும் இயல்புடையவர். சிவனடியார்களுக்கு உண்ண உண்ண உணவும் அமுதூட்டும், அடியவர்களுக்கு விரும்பியதை அளித்தும் வந்தார். திருத்தொண்ட தொகையை பாடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பாதத்தை நினைத்து கொண்டே இருப்பார். அதன் பயனாக அட்டமா சித்திகளை பெற்றார். தனது குருநாதரின் நம்பி ஆறுரன் சுந்தரர் கொடுங்காலூரில் இருந்து திரு அஞ்சகலம் அடைந்து அஞ்சையப்பரை வணங்கி திரு கைலாயம் அடையப்போவதை முதல் நாளே யோக சித்தியின் மூலம் அறிந்து தனது குருநாதர் இல்லாத இப்புவியில் தான் இருப்பதை விரும்பாது, இன்றே திருக்கையில் அடைவேன் என்று மனம் புத்தி சித்தம் ஆங்காரம் அனைத்தையும் ஒருநிலைப்படுத்தி நல்ல அறிவினை மேற்கொண்டு பிரம்மநாடி வழியே கருத்தினை செலுத்தி கபால நடுவில் உள்ள பிரம்மதுவாரத்தின் வழியை முன்பு பயின்ற யோக நெறியினை கொண்டு மூல முதல்வரான சிவபெருமானின் திருக்கையிலையை சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு முன்பே சென்று அடைந்து சிவபெருமான் திருவடியில் நீங்காது நிலை பெற்றார். வணக்கம். பெருமேளை குறும்பர் நாயனார் திருவடி போற்றி போற்றி.